தேங்காய்ப்பூ சாதம் செய்ய போறோம். இன்றைக்கு நாங்கள் தேங்காய்ப்பூ சாதம் செய்ய போகிறோம். இது என்ன மாதிரி என்னென்ன சாமான் தேவைன்றதை முதல்ல பார்ப்போம். முதலாவது சம்பா அரிசி இல்லாட்டி பாசுமதி அரிசி, வெள்ளை அரிசின்னா நல்லம். இது வந்து வேக வச்சு வடித்த சாதம். இது அடுத்தது துருவின தேங்காய்ப்பூ. தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம். அடுத்தது வந்து மசாலா பொருள் கருவா, ஏலம், சாதிக்கப்பூ, பிரியாணியில் கஜு, சின்னனா வெட்டின இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பீ வெங்காயம், செத்த மிளகாய், இவ்வளோ வந்து போட்டு தாளிக்கிறதுக்கு. வாசத்துக்கு பாவிக்கிறதுக்கு பெருங்காய பவுடர். தேங்காய் பூ சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் நெல்லாம் எல்லாம் தாளிக்க போகிறோம். முதலாவது உளுந்தும் கடுகும் பொரிய விடுவோம். தேங்காய்ப்பூ சாதத்துக்கு தேங்காய் எண்ணெயில் வதக்கினோம்னா அது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ரைஸுக்கு. அடுத்தது பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும். அடுத்த மசாலா பொருள் அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 3, சின்னனா வெட்டின இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் கஜு. கஜு இல்லைன்னா கச்சானும் போடலாம். அடுத்தது வெங்காயம். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். அடுத்ததாக தேங்காய் பூ சேர்ப்போம். முழு தேங்காய் பூவையும் இதுக்கு போட்டுடக்கூடாது, கொஞ்சத்தை கடைசி இறக்குற நேரம் போடுவோம். அடுத்தது இந்த தேங்காய் பூவில் வந்து எல்லா மசாலாவும் சேர்ந்தால் சரி, கன நேரம் வதங்கி இந்த பொரிய விட்டுறக்கூடாது. அதாவது வந்து தேங்காய் வந்து பொரிஞ்சு வாயில் கடிபடக்கூடாது. இப்போ சோறை சேர்ப்போம். அடுத்ததாக சோறை சேர்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் தேங்காய்ப்பூ சாதத்தை இறக்க போகிறோம். இந்த இறக்குற நேரம் ஒரு கொஞ்சம் தேங்காய் பூவை மேலால் தூவிட்டு இறக்கினோம்னா சரி. இந்த பூவை தூவினோம்னா கன நேரம் அடுப்பில் வச்சுருக்காம இறக்கினா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ப்பூ டேஸ்ட் வந்து எடுத்து சாப்பிடலாம். ஓகே, தேங்காய்ப்பூ சாதம் ரெடி.